திண்டுக்கல் வாசகசாலை நடத்துகின்ற இந்த மூன்றாவது நிகழ்விற்கு நாவலாசிரியர் டி செல்வராஜ் எழுதிய தேநீர் நாவல் குறித்து ஒரு வாசகராக தன்னுடைய பார்வையில் தன்னுடைய பதிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வாசக பார்வையாளராக பிஎஸ்என்எல்லில் பணிபுரிகிற இவரை அறிமுகம் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆ. சுசிலா மேரி எம்சிஏ எம்பிஏ படித்திருக்கிறார். உதவி கோட்ட பொறியாளராக பிஎஸ்என்எல் பணிபுரிகிறார். சமூக ஆர்வலர், இந்தியன் ரெட் கிராஸ், இலக்கிய களம், பெண்கள் விழிப்புணர்வு இயக்கம், திண்டுக்கல் பெண்கள் முன்னேற்ற சங்கம் சார்ந்த 22 இயக்கங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சமூக செயல்பாட்டாளர்களில் ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய சுசிலா மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் இலக்கண இலக்கியங்களை வந்து நல்ல ஒரு நிலைப்படுத்தணும், இந்த மண்ணை சார்ந்தவங்களை வந்து அறிமுகப்படுத்தி அவர்கள் எழுதிய நூலை வந்து வாசகர்களிடையும் நம்ம தமிழ் மக்களிடையும் நல்ல ஒரு செருக்கான ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றதற்காக திண்டுக்கலை சார்ந்த நமது ஐயா செல்வராஜ் அவர்கள் எழுதிய தேநீர் என்ற நாவலை வந்து ஒரு திறனாய்வு செய்து ஒரு வாசகராக வந்து என்னை அறிமுகப்படுத்திய இந்த வாசகசாலை இளைஞர்களுக்கு என் சிறப்பு வணக்கத்தையும் இங்கே கூடியுள்ள அருமை தோழர்கள் தோழியர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேநீர், இந்த தேநீர் என்ற நாவலை நான் வந்து கையில் எடுத்த பிற்பாடு அதை வந்து கீழே வந்து வைக்கவே முடியல. அந்தளவு வந்து நாவல் வந்து என்பது ஒரு வாசகியாக நான் வந்து ஒரு நூலை எடுத்தால் அதை கீழே வைக்கவே மனசு வரல. அந்தளவு ஒரு எஸ்டேட்டு, ஒரு நீலமலை எஸ்டேட்டில் மேற்கு மலை பிராந்தியத்தில் வாழ்கின்ற ஒரு கூலி தொழிலாளிகளோட நிலைமையை, அவல நிலைமையை இதைவிட வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து தொகுத்தளிக்க நிச்சயம் யாராலுமே முடியாது. அந்தளவில் வந்து நான் ஐயா அவர்களை எழுத்துக்கு வந்து நான் ரொம்ப வந்து தலைவணங்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து, கூலி தொழிலாளிகளோட அடிமைத்தனத்தை வந்து ஒரு கருப்பொருளாக வச்சுட்டு இந்த தேநீருங்கிற ஒரு நாவலை தொடங்குகிற ஒரு அந்த எழுத்தாளரோட பண்பு, பாகுபாடு, கலாச்சாரம், அதை முடிக்கின்ற விதம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நான் உண்மையிலே சொல்கிறேன், என்னோட மேலே வந்து புல்லரிக்கிற ஒரு நிலைமையில் தான் இருக்குது. அந்தளவு வந்து சிறப்புமிக்க எழுத்தாளர் ஐயா வந்து நம்மோடு இருக்கார் அப்படிங்கிறத நினச்சி வந்து நான் ரொம்ப மிகவும் பெருமைப்படுறேன். இந்த தேநீருங்கிற நாவல் வந்து என்ன அடிப்படை கருத்துனா, தொழிலாளிகளை வந்து ஒரு கருப்பொருளாக வச்சுருக்கு. என்னை பொறுத்தளவில் வந்து நான் பாரதியார் கவிதைகளில் கொஞ்சம் நாட்டம் அதிகம் உள்ளவங்க, அதனால் வந்து ஒரு முகவரியாக வந்து அவர் தொழிலாளிகள் பற்ற ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் பல வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவே, கடலில் மூழ்கி நல் முத்தெடுப்புகிறே, அரும்பும் வியர்வை புவிமேல் விழ ஆயிரம் தொழில் செய்வரே, பிரம்மதேவன் கலையங்கி நீரே உண்மை புகழ்கின்றேன் என்று பாரதியார் சொல்கிறார். அந்த தொழிலாளிகளை வந்து பிரம்மதேவன் படைப்பு என்று பாரதியார் வந்து ஃபஸ்ட்டு வந்து முழுகின்றார். இந்த உலகத்தோட படைப்புகள் எல்லாம் உழைப்பின் சிகரங்கள் தான். இந்த உலகத்திலேருந்து உழைப்பை கழித்தால் எஞ்சி இருப்பது வந்து கல்லும் மண்ணும் தான். அந்தளவு வந்து எஸ்டேட்டு துறை, அந்த துறையில் வேலை செஞ்ச இந்த கூலி தொழிலாளிகள் தங்களது வாழ்வாதாரத்தை வாழ்ந்து பெருக்குவதற்காக ஒரு அடிமைத்தனமான ஒரு கூலி தொழிலை வந்து செய்து கொண்டிருக்க ஒரு அந்த அவல நிலையை வந்து சிறப்பாக வந்து எடுத்துரைச்சிருக்கின்றார். இது ஆக்சுவலாக வந்து உண்மையில் இதில் வந்து என்ன கருப்பொருள்னா, வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து வாடிக்கொண்டிருக்க நிலையில் அந்த எஸ்டேட்டில் வந்து நீலமலை எஸ்டேட்டில் மேற்கு மலை பிராந்தியத்தில் கங்காணிகள்னு ஒரு சில பேரை வந்து அந்த வெள்ளைத்துறை நிர்வாகம் வந்து அனுப்பிச்சிட்டு ஆளுகளை வந்து பிடிச்சிட்டு வர வைக்கிறாங்க. அவங்க தேடி போய் முன்கடனாக வந்து வாழ்வு நிலையில் வந்து அடித்தங்கிய ஒரு மக்களை வந்து
கூலிப்படையை வந்து பிடிச்சிட்டு வந்து காசை முன்கடனை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த நீலமலை எஸ்டேட்டுக்கு. அந்த நீலமலை எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா கும்மி இருட்டில் இருக்கும், தேயிலை தொழிலை அந்த இலையை வந்து பறிக்கிற ஒரு தொழிலை வந்து கூட்டம் கூட்டமாக அந்த கூலி தொழிலாளிகளை வந்து செய்ய வைக்கிறது. அது பேரேடு களம்னு ஒரு களம் இருக்கும், அந்த களத்தில் வந்து ஒரு வெண்கல மணி அடித்தா இந்த கூலி தொழிலாளனால் கடும் குளிரெல்லாம் வந்து தங்களோட உயிரையும் வந்து பொருட்படுத்தாது, வாழ்வாதற்காக ஓடி வரணும். அந்த நேரத்துக்கு ஓடி வரலைன்னா அந்த சைரன் வந்து பலமாக அடிக்கும். அப்போ வந்து தங்களது தூக்கத்தை வந்து மறந்து உண்ணும் உணவை மறந்து அந்த கூலிக்காக வேலை செய்யும் இந்த தொழிலாளர்கள் ஓடி வர்றாங்க. சைரன் ஒலி கேட்டால் ஓடி வரணும். ஓடி வந்தோன்னே அங்கே இருக்க கண்காணிகள்கிட்டையும் அங்கே இருக்க சூப்பர்வைசர்லையும் வந்து அட்டண்டன்ஸ் மாதிரி வந்து கொடுத்தாகணும். கொடுத்து அவங்க வந்து வேலையை வந்து பிரித்து விடுவாங்க. வேலையை பிரித்தா அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே அந்த கூலி தொழிலாளர்கள் போனாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துடணும். உன்ன உணவை மறந்துடணும், குடிக்கிற தண்ணியை மறந்துடணும். பொழுதனைக்கும் அந்த வேலையை வந்து தேயிலை காட்டுக்குள்ளே வந்து அந்த இலையை பறிக்கிற வேலையை செய்யணும். பொதி சுமந்த மாதிரி சுமக்கணும், சுமந்து கொண்டு வந்து ஒவ்வொரு வந்து அந்த ஆலைகளில் வந்து கொண்டு போய் போடணும். அந்த ஆள் ஒவ்வொன்றுக்கும் அந்த ரோதை ஆலை இருக்கும், சலிப்பு ஆலை இருக்கும். ஒவ்வொன்றும் அதை போட்ட பிற்பாடு அது சலித்து அது பேக்கேஜுகளாக போடப்பட்டு வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணப்படுது. இந்த தொழிலாளிகளின் உழைப்பை வச்சு அந்த வெள்ளக்கார முதலாளிகள் வந்து கொள்ள லாபம் சம்பாதிக்கிறான். ஆனால் தொழிலாளிகள் வந்து இடைப்பட்ட அதே இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தின் நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. எழுத்தாளர் ஐயா அவர்கள் வந்து சிறப்பான முறையில் அப்படியே கொண்டு போவார். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவர் படைத்த விதம் பார்த்திங்கன்னா, ஆறுமுகம் கங்காணின்னு ஒருத்தர், அவரோட துணைவியார் வந்து மாரியம்மாள், அவங்க மகன் செல்லையா, ருக்குமணி அம்மா, வேதசிறன்மணி, இந்த மாதிரி ஜாக்ஷன் துறை தான் வெள்ளக்கார அதிகாரி, அவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கா டார்ங்கிற ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் மனசில் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த நாவலை படித்ததோட ஒரு விளைவு வந்து அந்த நம்ம வந்து காலையில் எழுந்தவுடனே முதல்ல தேடுறது அந்த தேநீரை தான் தேடுறோம். அந்த தேநீரை குடித்தவுடனே மனசு சுறுசுறுப்பாகிடுது. காலை வேலைகளை நம்ம வந்து வந்து தொடர்ந்து வந்து வேலைகளில் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த தேநீரை நான் சாப்பிடும்போது அந்த தேயிலை தோட்டத்தில் வந்து அந்த கூலி தொழிலாளிகள் தங்களது உழைப்பை அடமான வச்சு செய்து அந்த தொழிலை வந்து அவர்கள் பட்ட பாடு என்றாவது நாம் நினைக்கிறோமா? நிச்சயம் இந்த நாவலை படித்த முறைப்பாடு நான் வந்து ஒவ்வொரு அந்த டீ குடிக்கும்போது என்னோட முன்னாடி வந்து அந்த தேயிலை தொழிலாளர்கள் வந்து 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 போகிறாங்க. அந்தளவு வந்து ஒரு தாக்கத்திற்கு வந்து ஆளானேன். கண்டிப்பாக வந்து கண்ணீர் தான் வருது. ஐயா வந்து அவரை சொல்லணும்னா கவிஞர் கண்ணதாசனை விட ரொம்ப வந்து உயரிய நிலைக்கு வந்து வர்ணனை செய்கிறத பார்த்தீங்கன்னா, பெண்களை வர்ணனை செய்கிறது வந்து கவிஞர் கண்ணதாசன் தோற்று போனார். அந்தளவு வந்து ஒரு வர்ணனை ஒரு பாத்திரத்தை வந்து வர்ணிக்கணும்னா சிறப்பான முறையில் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இப்படித்தான் வர்ணனை செய்யணும்னு ஒரு இலக்கு இல்லாமல் அந்தளவு வந்து வர்ணனையை வந்து எடுத்துக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா மேற்கு மலை அழகை வந்து அவர் வர்ணித்த விதம் பார்த்தீங்கன்னா, அந்த நீலமலை எஸ்டேட்டுனாவே நம்ம கண்ணில் வந்து அந்த நீலமலை நிற்கும். அந்த மலை வந்து பச்சை பசிருண்ட மலை, தேயிலை தோட்டங்கள், உயர்ந்து விழுங்குற அந்த மலைகள், மலைகளிலே விழும் அருவி சத்தம், வானத்திலே பார்த்தீங்கன்னா கும்மிருட்டு வரும்போது வானத்திலே இருக்க அந்த நட்சத்திரங்கள் வந்து அது முல்லைப்பூவை அள்ளி தெளித்தது போல மின்னுகின்றது என்று வர்ணனை சொல்லும்போது அவர் அந்த எழுத்தை படிக்கும்போது நம்ம வந்து நம்மளோட மனக்கண்ணில் வந்து கண்டிப்பாக அந்த பிராந்தியத்துக்குள்ளே நம்மளே போயிடும். அந்தளவு வந்து வர்ணனைகள் பார்த்திங்கன்னா, காட்டுக்குயில் வந்து எங்கோ வந்து கத்துகின்றது அப்படின்னா மனசில் வந்து குயில் சத்தம், அந்த சத்தம் வந்து நம்ம காதில் வந்து ஒலிக்கும். காட்டுக்குயில் எங்கோ கத்துகிறது, கும்மிருட்டு வந்து சூழுகிறது, மஞ்சு விரட்டு வந்து ஓடி வந்து மலையை மூடுகின்றது, கரிச்சாங்குயில் எங்கோ கூன்று கத்துகிறது,
அப்படிங்கிறப்போ அந்த மலையோட அந்த ஒரு வர்ணனையை வந்து நம்மால் வந்து தெளிவாக வந்து நல்லா வந்து மனசில் வந்து வாங்க முடியுது. இதில் வந்து என்ன பாதிச்ச அந்த ஒரு பாத்திரங்கள் என்னன்னா, அந்த ருக்மணி செல்லையா இவர் வந்து ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா நவரசமும் ததும்ப வந்து நாவலை கொடுத்துருக்கிறார். கூலி தொழிலாளரோட அவல நிலையை வந்து இவரை மாதிரி யாராலையும் எடுத்துரைக்கவே முடியாது. வெள்ளக்காரன் பண்ணுற அந்த ஒரு ஆளுமை குணம், அட்டாவட்டித்தனம், அதே போல் வந்து வர்ணிக்க இவரை தவிர நிச்சயம் யாரால முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை என்ன அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய முறையில் பதிவு செஞ்சுருக்கார். கூலி தொழிலாளி, அந்த தொழிலாளி இல்லைன்னா இன்றைக்கி வந்து உலகமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்மளையெல்லாம் தள்ளும்படி வச்சிட்டார். நிஜமாக சொல்கிறேன், தொழிலாளிகளை வந்து இன்னமும் வந்து இவரை நாவலை படித்த பிற்பாடு கூலி தொழிலாளிகள் வந்து என்னோடய பார்வையில் வந்து ரொம்ப மனசுலையும் பார்வையிலையும் ரொம்ப வந்து உயரிய நிலைக்கு வந்து கொண்டு போகப்பட்டேன். நிஜமாக சொல்கிறேன், இந்த நாவலை வந்து எல்லாருமே படிக்கணும், படித்து அதில் உள்ள கருத்துக்களை வந்து உள்வாங்கணும். அதே போல் நாவலில் வந்து காதல் சுவை நயம்பட எழுதியிருக்கிறார் செல்லையார் ருக்குமணி. அவர்கள் இருவரோட காதலை வந்து அவ்வளோ அருமையாக வந்து எடுத்துரைச்சிருக்கிறாரு. ருக்குமணி அம்மா வேற குடும்பத்தில் இருக்காங்க, இவர் இந்த செல்லையாங்கிறவர் ஆறுமுகம் கங்காணி மாரியம்மனோட புதல்வன். அவர் வந்து கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் வளர்த்து எப்படியாவது தொழிலாளர்களை வந்து இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்கணும்னு அவர் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக வராரு. இதை இந்த வெள்ளைக்கார நிர்வாகம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அவனை முறியடிக்கணும்னு பார்வை வச்சுறாங்க. கூலி தொழிலாளர்கள் வந்து அவங்களோட வாழ்வு ஆதாரம் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு வந்து உண்ண உணவு இந்த கஞ்சி பால்லாம் வந்து வெள்ளைக்கார நிர்வாகம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பாலும் கஞ்சியும் கொடுக்கல ஒரு நேரத்தில். அந்த நேரம் வந்து அந்த குழந்தைகள் பரிதவிக்கிற ஒரு பரிதவிப்பை அவர் வந்து விளக்கியிருக்கிற நயம் வந்து நிஜமாக சொல்கிறேன், இதயம் கனத்து போச்சு, கண்ணிருச்சு, கண்ணீர் விட்டேன் நான். அந்த குழந்தைகள் வந்து பசியால் துடித்து கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வெள்ளக்காரன் குழந்தைங்க வந்து அந்த கூலி தொழிலாளிகள்லாம் தேயிலை தோட்டத்தில் பாடுபடணும், பாடுபடணும் சமைக்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி போட்டு அங்கே வந்து கஞ்சியும் பாலும் கொடுக்கறது அந்த கொடுத்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் வந்து குழந்தைகள்லாம் கஞ்சிக்கு வந்து தட்டை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குங்க, கஞ்சி வரல, பாலுக்கு குழந்தைகள் அழுகுது, பால் வரல, டக்குன்னு நிப்பாட்டுட்டான். அப்போ அந்த குழந்தைகள் அழுத பசிக்காக அழுத அவலத்தை வந்து நெஞ்சை பிழிய செய்கிறது. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் அன்று கவிஞர். நிஜமாக சொல்கிறேன், குழந்தைகளுக்கு வந்து உண்ண கஞ்சி இல்லை, குடிக்க பால் இல்லை. அப்போ இந்த மேல்மட்ட நிர்வாகம் வந்து தொழிலாளிகளை வந்து எப்படி கசக்கி பிழிகிறான், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை வந்து கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்த கஞ்சியை கூட நிப்பாட்டிடுறான். அப்போ அந்த குழந்தைகள் வந்து என்னோடய நிலைமையை நினச்சி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப கண்ணீர் மல்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எந்த ஒரு கூலி தொழிலாளி குடும்பத்துக்கு வந்து வரவே கூடாது. நான் சொன்ன அந்த ருக்குமணி செல்லையா, செல்லையாங்கிறவர் வந்து தொழிலாளிகளுக்காக ஒரு போராட்ட குழுவை வந்து தயார் பண்ணுறாரு. அப்போ அவரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிர்வாகம் வந்து ஒதுக்கி வைக்கிது. அந்த செல்லையாவோட அப்பா வந்து ஆறுமுகம் கங்காணி, அவரோட துணைவியார் வந்து மாரியம்மாள். இப்போ இந்த செல்லையா ருக்குமணி இவர்களோட காதல் வந்து நிச்சயம் சொல்கிற ஒரு புனிதமான காதலாகத்தான் நினைக்கிறேன் நான். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையில் கொண்டு போகிற விதம் வந்து ஆறுமுகம் கங்காணிங்கிற வந்து நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு நிலையில் வந்து வெள்ளக்காரத்துறைகிட்டேருந்து நல்ல எல்லா சலுகைகளையும் பெற்று உயர் நிலையில் இருக்கான். கூலி தொழிலாளர்களை வந்து முட்டக்கிற அந்த நிலையில் வந்து அவங்க வேலை நிறுத்தத்துக்கு ரெடியாகிற நேரத்தில் கங்காணி பதவியே வேணான அரசு சொல்லுது. கங்காணிகள் எல்லாம் வந்து வேலையை விட்டு தூக்கணுன்னே அப்படி நொடிஞ்சு போயிடறார் அந்த ஆறுமுகங்கிறவர். அவர் நிலையை பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து பித்து பிடிச்ச மாதிரி அழுகிற நிலைக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி தள்ளப்படுறாரு.
கண்காணிகளுக்கு வந்து மேல்மட்ட நிர்வாகம் என்ன செய்யணும்னா 1.5 ஏக்கர் இடம் கொடுத்து அவங்க தங்குறதுக்கு இடம், வாழை மரம், மிளகு தோட்டம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கொடுக்குற இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க. கண்காணிகளை வேலையை விட்டு தூக்கணும்னு அரசு ஆளர் போட்ட பிற்பாடு பறிமுதல் செய்கிறாங்க. அவங்க இருந்து இடத்த பறிமுதல் செய்கிறாங்க. 1.5 ஏக்கர் இடத்த கொடுத்த இடத்துக்கு வந்து அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு வாழை மரம் மிளகு கொடி இதெல்லாம் அழித்து போடும்போது தனியே வெட்டி போட்ட ஒரு நிலைமைக்கு அந்த ஆறுமுகம் கண்காணி வந்து ஆளாகிறாரு. நிஜமாக சொல்கிறேன், அந்த நாவலை படிக்கும்போது கண்ணீர் துளிகளை வந்து பல தடவை நான் வந்து கண்ணை தொடச்சிட்டேன். அந்தளவு வந்து ஒரு சிறப்பு மக்கள் எழுதியிருந்தார். அவங்க வந்து கண்காணிகளை வேலையை விட்டு தூக்குனனே அவங்க வந்து ஊர் இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. இந்த செல்லையாவும் வந்து போயிடுறாரு, தன்னோட காதலி ருக்குமணியை வந்து மறந்த நிலைமையில் போயிடுறாரு. காதலன் செல்லையா போனவர் பார் ருக்மணி வந்து ஒரு நடைப்பிணமாகிறாங்க. நடைப்பிணமாக ஆன பிற்பாடும் தன்னுடைய தேயில காட்டில் வந்து அந்த கொழுந்து எடுக்கிற வேலையை வந்து குறைபாடு இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க. தொழிலாளிகளை வழிநடத்தி சென்ற அந்த செல்லையா வந்து போன பிற்பாடு தொழிலாளிகளை வந்து ருக்மணிங்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா அவரோட காதலி வந்து வழிநடத்தி செல்கிறாங்க. அந்தளவு வந்து இதில் என்னன்னா அடக்குமுறை வந்து அதிகம். மேல்மட்ட நிர்வாகம் வந்து அடக்குமுறையை கையாண்டு கூலி தொழிலாளிகளை வந்து அடித்து நொறுக்கிற ஒரு அவலத்தை அப்படியே சித்தரிச்சிருக்காரு. வேலைக்கு வரமாட்டாமல் வந்து வேலை நிறுத்த செய்யணுங்கிற நேரத்தில் போலீஸ்காரங்கள்ட்ட கொடுத்து ஆளுகளை இறக்கி விட்டு செந்தப்பு தலைகள் ஓடி போய் கூலியாளிகளை அடித்து நையப்பட நொறுக்கிறாங்க. அந்த நொறுக்கிற அவலத்தை நினச்சி நிச்சயமாக வந்து பல தடவை நான் கண்களை வந்து தொடச்சேன். அப்போ ஒரு தொழிலாளி வந்து கூலி வேலை செய்கிற தொழிலாளி தன்னோட வாழ்வாதாரத்தை வந்து அடித்தளத்தை வந்து நாட்டக்கூட அவனுக்கு வந்து நேரம் இல்லை. அவ்வளோ வந்து அவல நிலை. அந்த அவல நிலை வந்து தொழிலாளியோட தன்மானம் போயிடுது. அவரோட வந்து சுய சிந்தனையே வந்து போயிடுற அளவுக்கு அடித்து நொறுக்கிறாங்க. அப்போ வந்து அடிமைத்தனம் வந்து அங்கே வந்து அப்படியே நிற்குது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த நிலைமையை நினைக்கும்போது நம்ம வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன்ட்ட நம்மளாம் அடிமைகளாக இருந்த நிலைமையை தான் வந்து யோசிக்க வேண்டியிருக்குது. கூலி தொழிலாளிகள் படம் அந்த அவல நிலையை வந்து அருமையாக சித்தரிச்சிருக்கிறார். கடைசியில் அவர் வந்து முட்டிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வணக்கம் சொல்லணும். எழுந்து நின்று அனைவரும் வணக்கம் சொல்லணும். 1 மே என்பது வந்து தொழிலாளிகள் தினம் தெரியுங்களா. அந்த தொழிலாளிகள் தினத்தில் வந்து செங்கொடியை வந்து மேலே ஏற்றி நம்ம வந்து அந்த தொழிலாளர்கள் தினத்தை வந்து கொண்டாடுறோம். இந்த முடிவுக்கு முன்னாடி வந்து ருக்குமணி செல்லையா அவங்க நிலைமையை பார்த்திங்கன்னா அந்த ருக்குமணி மாவை போலீஸை அடித்து நொறுக்கி ஆஸ்பத்திரியில் வீழ்ந்து கிடக்கிறான். செல்லையா அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். இருந்தாலும் தன்னோட காதலியை மறக்க முடியாமல் நீலமலை எஸ்டேட்டுக்கு திரும்பி ஓடி வர்றான். ஓடி வரும்போது போலீஸ்காரன் தடியடிக்கு ஆளாக்கி ஆஸ்பத்திரியில் கிடக்கணும்னு ஓடி போகிறான். ஓடி போய் அவளை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுகிறான். அழுத பிறப்பாரு அந்த அவளோட கால் அடிபட்டு உடைஞ்ச நிலையில் கட்டு போட்டிருக்கான். தலகாணிக்கு அடியில் அவளை தாயாரோட தாலியை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த ஆஸ்பத்திரியில் அவள் கழுத்தில் வந்து தாலியை கட்டுறான். தாலியை கட்டின பிற்பாடு தனக்கு மனைவியான பிற்பாடு அவளை கூட்டிட்டு தான் இருக்கும் இடத்து கோயில்பட்டிக்கு கூப்பிடும்போது அவள் வந்து மறுக்கிறான். நான் உன் கூட வர முடியாது, நான் உன்னை மனசார நேசித்தேன், அதுக்கு நான் நீ கட்டின தாலியை வந்து என் கழுத்தில் வாங்கிட்டேன். இந்த கூலி தொழிலாளிகளுடைய என்னோடய வாழ்நாள் வந்து முடியட்டும்னு வந்து சபவத்தோடு பேசுகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே புல்லரிக்குது. கூலி தொழிலாளிகிறங்கிறது வந்து அவ்வளோ வந்து அவல நிலைக்கு வந்து தள்ளப்பட்ட ஒரு யதார்த்தமான சிந்தனையும் நிலையும் வந்து இவ்வளவு தத்ரூபமாக விளக்கி தந்த ஐயா வந்து நான் என் மனசார வந்து பாராட்டுறேன். அந்தளவு வந்து சிறப்புரை எழுதியிருக்கிறாரு. இந்த நாவலை கடைசியில் முடிக்கும்போது என்ன சார் அந்த 1 மே வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். கூலி தொழிலாளி அடித்து நொறுக்கிய பிணங்கள் வந்து புதைக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த கொடிமரத்தை நட்டு செங்கொடியை ஏற்றி இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிறதோட வந்து கதையை முடிக்கிறாரு. எனக்கு பாரதியார் கவிதை ஒன்று ஞாபகம் வருது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உள்ளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்யுது
நறைகூடி கிழப்பருவம் எய்தி பின் கொடுங்கூற்றுக்கு இறையன மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கிறார் பாரதியார். எனக்கு உடனே இந்த கவிதையை நினைக்கும்போது இந்த கூலி தொழிலாளர்கள் வந்து என்ன அடக்குமுறை செஞ்சாலும் நான் வீழ மாட்டேன்டா, எழுந்து நிற்பேன்டா, என்னோட கொடி செங்கொடி இந்த கொடியை நான் வந்து வானத்தில் பறக்க விடுவேன்டா, என்னோட தன்மானம் வந்து என்னைக்கு சாயாதடா, உழைப்பை நான் கொடுத்தாலும் அது உன்னதமான உழைப்பாக இருந்தாலும் அந்த வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த உழைப்புக்கு வந்து என்ன விடை அப்படின்னு கேட்டால் செங்கோடியை பறக்க விட்டு கதையை வந்து முடிக்கிறார் இந்த சிந்தனையாளர் செல்வராஜன். அவர் சிந்தனையின் செல்வன், எழுத்தின் தன்மான படைப்புகளை வந்து தரமாக கொடுத்துக்கின்ற ஒரு தன்மான தலைவர் தான் இவரை நான் சொல்லணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கூலி தொழிலாளர்களோட அவல நிலையை அப்படியே வந்து சிந்தனைகளில் சிறகடித்து பறக்க விடுறாரு. இந்த நாவலை தொட்டவங்க யாருமே கீழே வைக்க மாட்டாங்க. இதில் இருக்க ஒரே வந்து அந்தளவு நான் வந்து தாக்கத்துக்கு வந்து ஆளாக்கினேன். ஒரே ஒரு இதில் வந்து என்னென்னா கலாச்சாரங்கள் மட்டும் சில இடத்துல வந்து ஒரு நெருடல் வரும். கூலியாக வேலை செய்கிறவங்க வந்து தன்னோட துணிவியாரை வந்து வேலையோட ஒரு வேலை பழுவை வந்து குறைக்கிறதாக தன்னோட துணிவியாரை வந்து அந்த ஒரு இவங்களுக்கு கூட வேலை முதலாளிகளுக்கு வந்து தார பார்க்குறாங்க. அது மனசுக்கு ஒரு நெருடலாக இருந்தது. ஆனாலுமே அவங்களோட அவல நிலை மீள்றதுக்கு வழியே இல்லாத நிலையில் தன்னோட தர்ம பத்தினியை வந்து அடமான வைக்கிற ஒரு நிலைக்கு வந்து தெளிவான சிந்தனையோடு வந்து சிறப்பித்து வந்து காட்டியிருக்காரு. நம்மளோட தமிழர் பண்பாட்டுக்கு அங்கே ஒரு இடரல் வந்தாலும் என்ன வந்து நிலை என்னமோ அந்த நிலையை வந்து துல்லியமாக கருத்துக்களை வந்து எடுத்து வந்து விளம்பியிருக்கார். அந்தளவு வந்து இந்த நாவலை வந்து எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு நாவலை படித்தவங்க நிஜம் வந்து தொழிலாளி கூலி தொழிலாளி யாரை பார்த்தாலும் அவங்களை வந்து சல்யூட் அடிக்கணும் போல தோணும். அந்தளவு வந்து ஒரு கூலி தொழிலாளியோட நிலைமைகளை வந்து திறம்பட நயம்பட எடுத்துரைத்த அருமை எழுத்தாளர் அவர்களை வந்து நான் உண்மையிலே வந்து என்னோட இரு கரம் கூப்பி அவரை நான் வணங்குகின்றேன். ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு படைப்பை படைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து துணையாக இருந்த அந்த துணைவியார் அம்மா அவங்களையும் நான் வந்து கரம் கூப்பி வணங்குகிறேன். ஒரு ஆண் சமூகத்தில் வந்து வெற்றி பெறாங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் இருப்பா. அந்தளவு ஐயாவோட வெற்றிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தன்மான தலைவர் ஐயா டி செல்வராஜன் வெற்றிக்கு பின்னால் அமைதியே உருவாக உட்கார்ந்திருக்கும் அம்மையார் அவர்களையும் நான் மீண்டும் ஒரு முறை வந்து என்னோட சிறந்த வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து முற்போக்கு எழுத்தாளர் கூட்டத்தில் ஐயா அவர்களை சந்தித்தேன். ஐயா இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு எழுதிக்கிட்டு இருக்க மாட்டார். அவரோட இந்த தள்ளாத வயதிலும் இந்த உலகத்துக்கு வந்து படைப்புகளை கொடுக்குறாரு, கொடுக்கணுங்கிற ஒரு தாக்கம் இருக்குது பாருங்க. அந்த தாக்கத்துக்கு நான் வந்து என்னோட வந்து வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஐயா சொன்னார், நான் வந்து அந்த கதைகளோட கருக்களை மட்டுமா சொல்லுவேன், துணைவியாரம்மா எனக்கு வந்து கட்டுக்கோப்பாக அதை வந்து எடுத்துரைக்க வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்கம்மான்னாரு. அந்தளவில் வந்து நானும் ஒரு பெண் என்ற நிலைமையில் இந்த பெண் தோழியர் அவர்களை வந்து வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக அவரோட சீரிய பணி வந்து தொடரணும். தேநீர் மாதிரி அந்த நாவலை படித்து முடித்தவர்கள் நான் உணர்ந்த உணர்வு என்னென்னா, சில்லன்ற ஒரு காட்டிலே கடும் குளிரிலே நடந்து கொண்டு இருக்கும்போது தள்ளாடி விழுகின்ற ஒரு நிலையிலும் வாய்ப்பு கொடுத்த வாசகசாலை அன்பான தோழர்களுக்கு என்னோட
வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.